ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குது யூஜிஆர் ஃபேமிலி இப்போ நம்ம எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்ஸ் அதை ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் குலோப் ஜாமெலாம் இப்போ வந்து நான் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை வந்து நான் ஒரு பேஷனில் கட் பண்ணி போட்டு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் அதிலே நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கினேன் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கு போட்டு சும்மா அப்படியே பிசைஞ்சு விடுங்க சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு பிசையாதீங்க ஏன்னா சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு பிசைஞ்சால் குலோப்ஜாம் வரா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் கல் மாதிரி இருக்கும் பால் மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக வரணும்னா சும்மா போட்டு அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்படி இது இப்படி எடுத்தால் அப்படி வந்துடணும் அவ்வளோதான் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் ஹவர் அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும் இதை நான் அப்படியே வச்சு மூடி வச்சிட்றேன் நான் வந்து சர்க்கரை சிரப் செய்யலான்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் கடாயில் வந்து ஒரு கப்பல்ல வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அவ்வளோதாங்க இது நம்ம ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ வந்து ஏலக்காய் வந்து நான் வந்து ரெண்டு அப்படியே தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே கொதிக்கிட்டோம் சைடில் வந்து இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து நெய்யை கையில் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் நெய் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கனால் நம்ம உருட்டத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு அந்த நெய் வந்து வரும் நம்ம கையில் தட நெய் பத்தள்னா நம்ம கையில் தடவிக்கலாம் இப்போ பாருங்கள் சிரப்பில் வந்து நான் கலர் எசன்ஸ் போட்டிருக்கேன் இல்லைனா கேசரி பவுடருக்குல்ல அது ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் அழகாக பாலில் ஃபுல்லாக உருட்டி வச்சுருக்கேன் அழகாக இப்போ பாருங்கள் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்திருக்கும் இது எப்படி பொறிக்கலான்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு கடையில் வந்து அளவாக எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அளவாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவில் இருக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது கரெக்டான சூட்டில் இருக்க சொல்ல நீங்கள் போடணும் இங்கே பாருங்கள் போட்டோடனே இப்படி தான் கொதித்த உடனே ரொம்ப தக தகன்னு கொதிக்கக்கூடாது இப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கிந்திங்களா இந்த கலர் வந்துடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்து அந்த சிரப்பில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செகண்ட் பேட்ச்சும் போட்டிருக்கேன் சிரப்பில் நல்லா போட்டிங்கன்னா அது பத்து நிமிஷத்தில் ஊறிடும் போட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் சைடில் நம்ம ஒரு கரண்டியோ எது எது வச்சோ திருப்பி 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 இது மாதிரி விட்டுன்னு வாங்க ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணுங்கள் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க ஒரு ஆஃப்னவர் தான் ஆகும் பொறுமையாக செஞ்சீங்கன்னா குலோப்ஜாம் வந்து வாயில் வச்சோடனே ரொம்ப ஈஸியாக கரைஞ்சி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் உள்ளே மாவெல்லாம் அப்படியே வெந்து சிரப்பு நல்லா ஊறி டேஸ்ட்டாக வரும் கடையில் வைக்கிற விட டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேணால் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க சூப்பராக ரெடியாக வந்து பாருங்கள் அப்படியே பால் மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் நம்ம அப்படியே சைல் ஏற்றேத்து விடலாம் ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு பொறுமையாக செஞ்சால் தான் குலோப்ஜாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்பீடாக செய்யணும்னு செஞ்சிட்டிங்கன்னா குலோப்ஜாம் மாதிரியே இருக்காது வேஸ்ட் ஆகிடும் மாவெல்லாம் இதே மாதிரி எடுத்து எடுத்து அது மேலே எண்ணெய் ஆயில் அப்படியே ஊற்றிட்டே இருங்க எண்ணெய் ரொம்ப போட்டிங்கன்னா எண்ணெய் தான் வேஸ்ட் ஆகும் ஏன்னா அதில் ஒரு தன்மை வந்து எண்ணெயில் இறங்கிடும் அதனால் வேறு எதுவும் செய்ய முடியாது அதுக்காக அவ்வளோதான் இந்த மாதிரி க உடனே நம்ம எடுத்து அந்த சிரப்பில் போட்டுக்கலாம் இந்த கலர் வேணால் இன்னும் கலர் வேணா கூட நீங்கள் விட்டுக்கலாம் எனக்கு இந்த கலர் அளவே போதும் அதனால் நான் எடுத்துக்கிறேன் நல்லா கலர் திரும்பிடுச்சு பாருங்கள் ரொம்ப தீஞ்சிச்சின்னாவும் இருக்காது இந்த மாதிரி இருந்தாவே போதும் அது ரெண்டு ரெண்டை நான் எடுத்து அந்த சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கிறேன் கலர் சூப்பராக வந்துச்சு இந்த டைம் கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் தாங்க சிரப் ஃபுல்லாக ஊறிடும் சிரப்பை வந்து நம் சக்கரை கரைஞ்ச உடனே சும்மா தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து சர்க்கரையை கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப திக்னஸ் விட்டிங்கன்னா ஜீரா வந்து இறங்காது டக்குன்னு அது மாதிரி ஆஃப் பண்ணிட்ட உடனே ஒரு லெமன் வந்து ஒரு மூணு சொட்டு லெமன் சாறு வந்து அதில் ஊற்றிடுங்க சூப்பராக இருக்கும் அப்படியே உடனே ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு குலோப்ஜாமு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விடுங்க சேனலை உடனே உடனே பார்க்கணுன்னு நீங்கள் இது போல் வீடியோஸ்லாம் நிறைய பாருங்கள்